பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கருக்கு 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். யார் இந்த சவுக்கு சங்கர்? அவர் நீதிமன்றத்திற்கு எதிராக என்ன கருத்தை பதிவு செய்தார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சவுக்கு சங்கர் சமூக ஊடகங்களில் அரசியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் பிரபலமானவர். ஆரம்பத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய இவர் கடந்த 2008 நடைபெற்ற தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை செய்தியாளர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக வெளியிட்டதாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவர் செய்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பணியில் இருந்து பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக எண்ணற்ற சர்ச்சைகளில் சிக்கினார் சவுக்கு சங்கர். குறிப்பாக 2011 தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் திமுக தோற்க இருப்பதாக கூறி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார். 2010 வாகன ஓட்டி ஒருவரை அடித்ததாக கைதானார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை பற்றி சவுக்கு இணையதளம் மூலம் அவதூறு கட்டுரைகளை வெளியிட்டார். இதனால் பலமுறை நீதிமன்ற உத்தரவுப்படி அவரது இணையதளமும் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் பொது நிகழ்வுகள் குறித்து ஆதாரமே இல்லாமல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார். அவற்றில் ஒன்றுதான் நீதிமன்றம் குறித்த அவதூறு கருத்து. அதாவது ஒட்டுமொத்த நீதித்துறையிலும் ஊழல் நிறைந்துள்ளது என சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். இதுவே அவர் சிறை செல்ல காரணமாகவும் அமைந்தது. சவுக்கு சங்கரின் இந்த கருத்து மீது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று இந்த வழக்கில் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், புகழேந்தி சிறப்பு அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் சவுக்கு சங்கருக்கு 6 மாத கால சிறை தண்டனை வழங்க நீதிபதிகள் அதிரடியாக உத்தரவிட்டனர். இதனையடுத்து சவுக்கு சங்கர் இரவோடு இரவாக சிறையில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டதை பார்க்கும் போது கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசின மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே, இப்போ என்ன செய்ய போற என்ற வடிவேலுவின் நகைச்சுவைத்தான் நினைவுக்கு வருகிறது என சங்கரை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். சர்ச்சையாக பேசினால் பிரபலமாகிவிடலாம், பின்னர் அந்த பிரபலத்தை கோடி கோடியாய் பணமாக்கிவிடலாம் என்ற நினைப்பில் இருப்போருக்கு சவுக்கு சங்கரின் கைது ஒரு சரியான எச்சரிக்கையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டது சரியா தவறா என்பது தொடர்பாக உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.